இந்த மாவட்டத்தில் இன்றைக்கும் நமக்கு வந்து பரவலாக மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாவட்டங்கள்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும். ஆனால் சில மாவட்டத்தில் மட்டும் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது எந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் தான் இந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். ஏற்கனவே நமக்கு பார்க்குறோம், கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடச்சிருக்கு. கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது. அது எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாகியிருக்கு, வரக்கூடிய நாட்கள் எங்கெல்லாம் மழை பெய்யுங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், நீலகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அடுத்து வரக்கூடிய 20 இடங்களுக்கு கடுமையான பனிப்பொழிவுங்கிறது தீவிரமாகும். தென் மாவட்டத்தில் மட்டும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவுங்கிறது பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல ஒரு மழை கிடச்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா 2 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவாக பதிவாகியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலையும் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது பெய்துள்ளது. இது எல்லாமே நம்ம முன்பதாக அறிவித்த மழை பொழிவுகள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த தேதிகளில் நமக்கு மழை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலவே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து சில மாவட்டத்தில் மட்டும் பதிவாகிட்டு வருது. இன்றைக்கும் வந்து ஒரு 5 முதல் 6 மாவட்டம் வரைக்கும் இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் 18 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து மற்றபடி அனைத்து மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவுகள். ஒரு 5 மாவட்டங்களை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை பொழிவுகள் குறைந்து பனிப்பொழிவினுடைய தீவிரம் அதிகமாக இருக்குது. இந்த மழை வாய்ப்புகள் பனிப்பொழிவுலாம் பிப்ரவரி 15 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம கோடை காலம் அப்படிங்கிறது இந்த வருஷம் நமக்கு மார்ச் முதலே நமக்கு வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கடும் வெப்பம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.